அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துலாஹி வபரகாத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி அபூதர் அபுதர் அல்லாஹ் அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலைவசாம் அவர்கள் அருளினார்கள் நான் மக்காவில் இருந்தபோது என்னுடைய வீட்டு முகடு திறக்கப்பட்டது அது வழியாக ஜிபிரில் அலிஹிசலாம் அவர்கள் இறங்கி என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள் அதை ஸம்ஸம் தண்ணீரால் கழுவினார்கள் பின்னர் ஈமான் என்னும் இறை நம்பிக்கை மற்றும் ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு தங்கத் தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டிவிட்டு அதை மூடி கையை பிடித்து முதல்வானத்திற்கு என்னை ஏற்றிச் சென்றார்கள் இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே மாதிரியான ஹதீஸ் இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் பெருமானர் சல்லா அலி வசல்லம் அவர்களை அவர்களுடைய வீட்டிலிருந்து அழைத்து சென்று ஹரமுக்கு சென்று ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் நெஞ்சை பிளந்து அதன் மூலமாக ஹிக்மத் என்ற ஞானத்தை நிரப்பினார்கள் என்ற அறிவிப்பும் காணப்படுகிறது அன்பு சொந்தங்களே கண்மணி நாயகம் ரசூல் சல்லு அலைவசம் அவர்களுடைய இந்த நிலை அவர்களுடைய புனிதத்துவத்தையும் தன்மையையும் வெளிப்படுத்துகிறது யாருக்கும் வழங்கப்படாத ஒரு முக்கியத்துவம் தனித்துவம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை இந்த ஹதீஸின் மூலமாக பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்றால் நெஞ்சை பிளந்து சல்லாஹி செல்லம் அவருடைய பரிசுத்தமான இதயம் கழுகப்படுகிறது ஜம்சம் நீரால் அதுவும் ஹிக்மத் ஈமானை கொண்டு நிரப்பப்படுகிறது என்று சொன்னால் இது யாருக்குமே வழங்கப்படாத ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும் பெருமானார் சல்லா இஸ்லாம் அவர்கள் இவ்வளவு பரிசுத்தன்மையுடையவர்களாக இருப்பதின் காரணத்தினால்தான் பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பிறரை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தன்மையை பெற்றிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் குரானின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான் சூரா தௌபா நூற்றி மூன்றாவது வசனத்தில் அல்லா சொல்லுகின்றான் அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக இன்னும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நபி அலிஸ்லாம் அவர்களை பார்த்து துத்திருஹும் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக என்று நபி பார்த்து அல்லாஹ் சொல்லுவது நபி நூற்றுக்கு நூறு பரிசுத்த தன்மையை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது நபி மட்டுமல்ல நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக பரிசுத்தமானவர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக பல இடங்களிலே நமக்கு சொல்லி தருகின்றான் பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய புனிதமான மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது சூரா அல் அஹாப் முப்பதாவது வசனம் முதல் அல்லாஹ் சொல்லுகிறான் நபியுடைய மனைவிமார்களே உங்களில் எவரேனும் பகிரங்கமாக மானக்கேடு செய்வாராயின் அவருக்கு வேதனை இரட்டிக்கப்படும் அது அல்லாவுக்கு மிகவும் சுலபமே ஆகும் மேலும் உங்களில் எவர் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நல்ல அமல் செய்கிறாரோ அவருக்கு நாம் நற்கூலியை இருமுறை வழங்குவோம் இன்னும் அவருக்கு கண்ணியமான உணவையும் சித்தம் செய்திருக்கின்றோம் நபியின் மனைவிமார்களே நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களை போலல்ல நீங்கள் இரையச்சத்தோடு இருக்க விரும்பினால் நடந்து பேச்சில் நளினம் காட்டாதீர்கள் ஏனென்றால் எவன் உள்ளத்தில் நோய் தவறான நோக்கம் இருக்கின்றதோ அத்தகையவன் ஆசை கொள்வான் இன்னும் நீங்கள் நல்ல பேச்சை பேசுங்கள் நபியின் மனைவிமார்களே நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கியிருங்கள் முன்னர் அஞ்ஞான காலத்தில் பெண்கள் திரிந்து கொண்டிருந்ததை போல் நீங்கள் தெரியாதீர்கள் தொழுகையை முறைப்படி உறுதியுடன் கடைபிடித்து தொழுங்கள் ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் நபியின் வீட்டையுடையவர்களே உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கிவிடவே அல்லாஹ் நாடுகின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு தவறை செய்தால் அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனைகளும் அதே சமயத்திலே நன்மைகள் செய்கிற போது இரட்டிப்பான நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கின்றன என்பதை இந்த வசனங்களின் மூலமாக சொல்லி கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான் நபியின் மனைமார்களே உங்களை உங்களுடைய குடும்பத்தினரை அல்ல அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த நாடுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்னை ஆயிஷா சித்திகார அலி அன்ஹா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட சமயத்தில் அவர்களின் புனிதத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரா அந்நூர் என்ற அத்தியாயத்திலே பத்து வசனங்களை இறக்கி நபியும் நபியினுடைய குடும்பமும் பரிசுத்தமானவர்கள் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இவை அனைத்தும் நபியினுடைய தனித்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் நபியினுடைய புனிதத்தை விளங்கி அன்னாரை பின்பற்றும் நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து